யாரோ பத்து பேர் அடிச்சு டான் ஆனவன் ஆளுடா. நான் அடிச்ச பத்து பேருமே டான் தான்டா. பத்து பேர் அடிச்சா அவன் டானு, அவன் டானு. நீ டான் ஆயிட்ட, இப்ப டான் ஆயிட்ட. பத்து பேர் அடிச்சவன் அவன் டானு. யூடியூபுகளில் கலக்கும் ஓட்டேரி சிவா, நடிகர் விஜயை கொண்டாடும் ஓட்டேரி சிவா, ஹிட் அடிக்கும் ஓட்டேரி சிவாவின் ஜாலியான கலக்கலான யூடியூப் காட்சிகள். ஒல்லியான உடம்பு, பரட்டை தலை என வடசென்னையை சேர்ந்த சாதாரண இளைஞரை போலவே இருக்கிறார் ஓட்டேரி சிவா. ஓட்டேரியை பூர்வீகமாக கொண்ட சிவாவின் தாய் சிறு வயதிலேயே இறந்துவிட்டார். சிவாவுக்கு தனுஷ் போல பெரிய நடிகராக வேண்டும் என்று ஆசை. எனவே பீச்சுக்கு போகும் போதெல்லாம் அங்கிருக்கும் போட்டோகிராஃபரிடம் சொல்லி விதவிதமான ஸ்டில்களை எடுத்து வைத்துக் கொண்டு அதை வைத்து சினிமா கம்பெனிகளில் சான்ஸ் கேட்டு சென்றார். பெரியதாக எந்த வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை எனினும் கிடைத்த வாய்ப்புகளை சிவா பயன்படுத்திக் கொண்டார். விஜய் நடித்த ஜில்லா உள்ளிட்ட சில படங்களில் துணை நடிகராக நடித்திருக்கிறார். நடிப்பதுடன் வடசென்னையின் பிறப்பிடமான கானா பாட்டிலும் சிவா வெளுத்து கட்டுவார். அவ்வப்போது தனது நண்பர்களுடன் சேர்ந்து கானா பாட்டு கச்சேரியை ஆரம்பித்து விடுவார். சிறுவயதில் பல கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார். அன்றாட பிழைப்புக்கு கூட காசு இல்லாமல் சிரமப்பட்டிருக்கிறார். பீச்சுக்கு வருவோரிடம் கையேந்தி பிச்சை எடுத்திருக்கிறார். அந்த காசை கொண்டு வந்து அம்மா சமைப்பதற்கு கொடுப்பார். இது தவிர ஏரியாவில் ஏதேனும் வேலைக்கு செல்வார். மூட்டை தூக்கி சென்றால் 200 ரூபாய் வரை அவருக்கு கிடைக்கும். கால்வாய் வார சென்றால் 500 ரூபாய் வரை கூட அவருக்கு கிடைக்கும். இத்தனைக்கும் சிவாவுக்கு குடிப்பழக்கம் என்பது இல்லை என்று அவரது நண்பர்கள் சொல்கிறார்கள். திரைப்படங்களில் துணை நடிகராக நடிக்க ஆரம்பித்ததிலிருந்து யூடியூப் சேனல்களின் செல்ல பிள்ளையாக ஓட்டேரி சிவா மாறிவிட்டார். அனைத்து யூடியூப் சேனலிலும் சிவா பேட்டி வந்திருக்கிறது. விஜயுடன் நடிக்கும்போது அவர் தன் தோளில் கை போட்டபடி சாப்பிட்டு விட்டாயா என்று அக்கறையோடு விசாரித்தது குறித்து யூடியூப் பேட்டியில் நினைவு கூறுகிறார். திவ்யா என்ற பெண்ணை காதலித்ததாகவும் அவர் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்ததாகவும் கடைசியில் தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் கூறுகிறார். கொரோனா தொற்று காலகட்டத்தின் போது தன்னிடம் சில நண்பர்கள் பண உதவி கேட்டதாகவும் பணம் வாங்கியவர்கள் திருப்பி தரவில்லை என்றும் சொல்கிறார். 1.5 ஆண்டுக்கு முன்பு தந்தை இறந்துவிட இப்போது அக்கா ஒருவர் துணையுடன் 2500 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு இடத்தில் ஓட்டேரி சிவா தங்கியிருக்கிறார். ஒரு யூடியூப் பேட்டி ஒன்றில் கீர்த்தி சுரேஷ், ஸ்னேகா, த்ரிஷா ஆகியோருடன் நடிக்க வேண்டும் என்று ஜாலியாக சொல்லியிருக்கிறார். சினிமாவில் பேசும் வசனங்களை யூடியூபுகளில் பேசி கலகலக்க செய்கிறார். லவ்டி என்ற தனது பாணியிலான வசனத்தை திரும்ப திரும்ப யூடியூபில் சொல்லும் ஓட்டேரி சிவா சமூக வலைதளங்களில் லைக்குகளை அள்ளுகிறார். சமூக வலைதளங்களின் ஹீரோவாக இருக்கும் ஓட்டேரி சிவாவுக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து தரப்பட வேண்டும் என்று சினிமா உலகில் ஒரு பிரிவினர் எதிர்பார்க்கின்றனா்.